ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மை வில்லேஜ் யூடியூப் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கேழ்வரகு அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, பெருஞ்சீரகம், வாசனைக்கு தான் பெருஞ்சீரகம், தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. வாணல் நம்ம சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கி சேர்த்துட்டா அது மணம் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்படியே பச்சை மிளகாய் தேவைக்கிறப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம டின்னராகவும் எடுத்துக்கலாம். நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை கட்டி மிளகு போட்டுக்கலாம். கூடவே நம்ம முருங்கைக்கீரை உருவி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம கேழ்வரகு மாவு கூட சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படியே ஒரு களி ஷேப்பில் பிசைஞ்சிக்கிட்டால் போதும். நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அது எந்த ஒரு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் போதும். நான் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துருக்கேன். கல் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதுக்கு நம்ம அடை நல்லா தட்டிக்கலாம். ஏன்னா கல்லுலேயே தட்டினதால என்னால் ஷேப் கொண்டு வர முடியல. தனியாக ஒரு பிளேட்டில் தட்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா இடம் விடுங்க. அதோடய கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.